வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடல்வழி வர்த்தகத்தை மேம்படுத்த அந்தமானில் 10,000 கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய துறைமுகம் அமைக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. எல்லைப் பகுதிகளிலும் தகவல் தொழில்நுட்ப சேவையை வலுப்படுத்த மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாட உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பெரும் வளர்ச்சியடையும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 69.33% அதிகரிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் மேலும் 5,914 பேருக்கு கொரோனா தொற்று. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழகம் உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை. காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். கொரோனா துரித பரிசோதனையில் அமெரிக்கா முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் உள்ளன. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். விரிவான செய்திகள். இந்தியாவின் கடல்வழி வர்த்தகத்தை மேம்படுத்த அந்தமானில் 10,000 கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய துறைமுகம் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். சென்னை அந்தமான் இடையே நேற்று கடல்வழி கண்ணாடி இழை கேபிள் சேவையை தொடங்கி வைத்து பேசுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். சென்னையிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கடல் வழியாக கண்ணாடி இழை கேபிள் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நேற்று தொடங்கி வைத்தார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அதிவேக இணையதளம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து கடல் வழியாக கண்ணாடி இழை கேபிள் இணைப்பு திட்டத்தை கடந்த 2018 டிசம்பர் 30 போர்ட்பிளேர் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 2,300 கிலோமீட்டர் தொலைவிற்கான இந்த திட்டம் 1,274 கோடி ரூபாய் செலவில் உரிய காலத்தில் முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்த கிழக்கு செயல் கொள்கையை இந்தியா முன்னெடுத்துள்ளதாகவும் இதற்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் வளர்ச்சி பிரதானமானது என்றும் கூறினார். ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கே தஹத் பூர்வி ஏசியாய் தேசம் ஓர் சமந்தர் சே ஜுடே தூசரே தேசம் கே சாத் பாரத் கே மஜ்பூத் ஹோதே ரிஷ்தோ மே அந்தமான் நிக்கோபார் கி பூமிகா பஹுத் அதிக ஹை. துறைமுக ரீதியிலான மிகப்பெரிய வளர்ச்சியை அந்தமான் நிக்கோபாரில் ஏற்படுத்தி கிழக்காசிய நாடுகளுடன் வர்த்தக ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளை தொடர்பு கொள்ளும் வகையில் அந்தமான் நிக்கோபார் மையப்புள்ளியாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச அளவில் தன்னிறைவு பெற்ற உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ள நிலையில் சரக்கு பரிமாற்ற வர்த்தக தொடர்பில் முக்கிய நாடாக இந்தியா உள்ளதாகவும் இதனால் நீர்வழி போக்குவரத்து தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் கூறினார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை அதிவேக இணைய வசதியின் மூலம் அப்பகுதியில் சுற்றுலா, வங்கி சேவை, சந்தை மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் தகவல் பரிமாற்றம் எளிதாக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் எல்லைப் பகுதிகளிலும் தீவுகளிலும் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். கடலுக்கு அடியில் 2,300 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேபிள்களை பதிக்கும் சவாலான பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். அந்தமானுடன் சாலை, விமானம் மற்றும் நீர்வழி இணைப்புகள் வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் வடக்கு மற்றும் மத்திய அந்தமானை இணைக்கும் வகையில் 2 பெரிய பாலங்கள் கட்டப்படுவதாகவும் 1,200 பயணிகளை கையாளும் வகையில் போர்ட்பிளேர் விமான நிலையம் விரிவுபடுத்தப்படுவதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார்.
கடல்வழி போக்குவரத்தில் அந்தமான் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்துள்ளதால் கிரேட் நிக்கோபாரில் 10,000 கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய துறைமுகம் கட்ட மத்திய அரசு தீர்மானித்து உள்ளதாகவும், இதன் மூலம் இந்தியாவின் கடல்வழி வர்த்தகம் மேம்படுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது தெரிவித்தார். நயே பாரத் மே அண்டமான் நிக்கோபார் த்வீப் சமூஹ் கி இசி பூமிகா கோ மஜ்பூத் கர்னே கே லியே 3 சால் பஹலே आइलैंड डेवलपमेंट एजेंसी का गठन किया गया था. आज आप देख रहे हैं कि अंडमान निकोबार में जो प्रोजेक्ट बरसों बरस पूरे नहीं होते थे वो अब तेजी से कंप्लीट हो रहे हैं. நிகழ்ச்சியில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடினமான மற்றும் வெகு தொலைவில் உள்ள எல்லைப் பகுதிகளையும் தகவல் தொடர்பு மூலம் இணைக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டின் எல்லைப்புறங்களை மற்ற பகுதிகளோடு இணைப்பதற்காக தகவல் தொடர்புத்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை விவரித்தார். வெகு தொலைவிலும் கடினமான சீதோஷ்ண நிலையிலும் உள்ள எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் அங்கு பணியாற்றுபவர்களுக்கும் மக்களுக்கும் சிறந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதி கிராமங்களில் தகவல் தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்துவதற்காக 354 கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், இதில் 144 கிராமங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தேர்வு செய்யப்பட்ட இந்த இடங்களில் செல்போன் மொபைல் சேவை ஏற்படுத்தப்படும் என்றும், இதற்காக ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொழில்நுட்பம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்துடன் செயல்படும் தொலைபேசி சேவைகள் வழங்கப்பட இருப்பதாகவும், ஏற்கனவே 183 இடங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டு விட்டதாகவும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அப்போது குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாட உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பெரும் வளர்ச்சியடையும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று பாதுகாப்புத்துறை சார்ந்த தற்சார்பு இந்தியா விழிப்புணர்வு வார திட்டத்தை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை அதிக அளவுக்கு உற்பத்தி செய்வதன் மூலம் இறக்குமதி செலவு குறைந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சி பெறும் என்று தெரிவித்தார். பாதுகாப்புத்துறையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். உள்நாட்டு ராணுவ தளவாட உற்பத்தியை அதிகரிப்பதற்காக 101 வகையான ராணுவ தளவாட இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டு இருப்பதாகவும், சுயசார்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு தரப்பினர்களுடன் கலந்தாலோசித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2020-24 ஆண்டுக்குள் இந்த திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றும், அடுத்த 7 ஆண்டுகள் முப்படைகளுக்கும் தேவையான 400,000 கோடி அளவிலான தளவாடங்கள் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும், துப்பாக்கிகள், சரக்கு போக்குவரத்து விமானங்கள், ரேடார்கள் ஆகியவை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள ஆர்வம், உள்ளடக்கிய தொழில் வாய்ப்பு, முதலீடு, உள்கட்டமைப்பு மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியடையும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார். உள்கட்டமைப்பு வசதிகளை உலகத்தரத்திற்கு உயர்த்தவும், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் ஒருங்கிணைந்த தகவல் தொழில்நுட்ப வலைதளத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய அவர், தேசிய உள்கட்டமைப்பு திட்டத்தின் அடிப்படையில் 6,800 திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும், இதன் மூலம் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை உலகத்தரத்திற்கு மேம்படும் என்றும், இதனால் மக்கள் வாழ்க்கை தரமும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2020-25 ஆண்டுகளில் நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 111,00,000 கோடி ரூபாய் வரையிலான திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருப்பதாகவும், இது சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு மிகவும் ஊக்கமளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு சார்பில் செயல்படுத்தப்படும் அனைத்து உள்கட்டமைப்பு திட்டங்களின் தகவல்களும், தனியார் அரசு கூட்டு முதலீடு திட்டங்கள் குறித்த தகவல்களும் இந்த புதிய ஒருங்கிணைந்த வலைதளத்தில் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
மத்திய அரசின் அனைத்து அமைச்சகங்களும் தங்களின் துறைகளில் நடைபெறும் அனைத்து உள்கட்டமைப்பு திட்டங்கள் குறித்த தகவல்களை உடனடியாக இந்த வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய உள்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் நாட்டில் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து, தகவல் தொடர்பு, எரிசக்தி, குடிநீர் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு பெரும் வளர்ச்சி ஏற்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்போது குறிப்பிட்டார். நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக நிலுவையில் உள்ள தொகைகளை 45 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்திய தொழில் கூட்டமைப்பு சம்மேளனம் சார்பில் நடைபெற்ற காணொலி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், கொரோனா தொற்று மற்றும் ஊரடங்கால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீட்டெடுக்க இதுவரை 120,000 கோடி ரூபாய் கடன் உதவி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நிலுவையில் உள்ள தொகைகளை 45 நாட்களுக்குள் வழங்குமாறு அனைத்து அமைச்சகம் மற்றும் துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருப்பதாகவும் இதனை உறுதியாக கடைபிடிக்க மாநில முதலமைச்சர்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கட்கரி அப்போது வலியுறுத்தினார். மத்திய அரசு அறிவித்துள்ள சிறப்பு கடன் உதவி திட்டங்கள் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரமும் மேம்படும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி அப்போது குறிப்பிட்டார். கல்வித்துறையில் சர்வதேச அளவில் நிலவும் சவால்களை சமாளிக்கும் வகையில் மாணவர்களுக்கு ஆற்றலை ஏற்படுத்துவதற்காக புதிய கல்விக் கொள்கை 2020 வகுக்கப்பட்டு இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். தற்சார்பு மத்திய பிரதேசம் என்ற இணைய மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச தரத்தில் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் அதே வேளையில் இந்தியாவின் கலாச்சாரம், மொழி ஆகியவற்றுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இக்கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 30 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு அனைத்து விதத்திலும் புதிய கல்விக் கொள்கை ஆராயப்பட்டு வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாரம்பரியமாக கற்பிக்கப்படும் கல்விக்கும் புதிய பாடத்திட்டங்களுக்கும் சமமான அளவில் முக்கியத்துவம் அளித்து இந்த கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தெளிவான இலக்குடனும் நோக்கத்துடனும் இந்த கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கள் முதிர்ச்சியற்றவை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் விமர்சித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மத்திய அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவுக்கு எதிராக சில தலைவர்கள் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர் என்றும், தற்போது வரைவு அறிவிக்கை மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது என்றும், இது இறுதி அறிவிக்கை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து தரப்பு கருத்துக்களையும் கேட்ட பிறகே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு தொடர்பான இறுதி அறிவிக்கை வெளியிடப்படும் என்றும், அதற்குள் இந்த வரைவு ஆபத்தானது என்று ராகுல்காந்தி கூறியிருப்பது முதிர்ச்சியற்ற கருத்து என்றும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களின் கருத்தை அறிந்து கொள்ள 150 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும், இதுவரை ஆயிரக்கணக்கான ஆலோசனைகள் பெறப்பட்டு இருப்பதாகவும், அனைத்து தரப்பு கருத்துக்களை ஆராய்ந்த பின்னரே இறுதி அறிவிக்கை வெளியிடப்படும் என்றும் பிரகாஷ் ஜவடேகர் அப்போது குறிப்பிட்டார். கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே ராஜமலை பெட்டிமுடி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 49 அதிகரித்துள்ளது. கனமழை காரணமாக அப்பகுதியில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 20-க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதைந்துள்ளன. இரவு நேரத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் நிலச்சரிவில் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த 78 பேர் உயிரோடு மண்ணில் புதைந்தனர். நேற்று மேலும் 6 சடலங்கள் மீட்கப்பட்டன. இதனை சேர்த்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 49 உயர்ந்துள்ளது. கொட்டும் மழையிலும் தொடர்ந்து மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதால் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் நேற்று மீண்டும் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அங்குள்ள பூஞ்ச் மாவட்டத்தில் கிருஷ்ணாகாட் என்ற இடத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. துப்பாக்கி மற்றும் பீரங்கிகளால் பாகிஸ்தான் ராணுவத்தினர் கண்மூடித்தனமாக சுட்டதாக பாதுகாப்புத்துறை மக்கள் தொடர்பு அதிகாரி கர்னல் தாவேந்தர் ஆனந்த் தெரிவித்தார். பாகிஸ்தான் ராணுவத்தின் இந்த அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது.
இந்திய ராணுவத்தினர்களும் துப்பாக்கி மற்றும் பீரங்கிகளால் பதில் தாக்குதல் நடத்தினார்கள். இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை வீதம் 69.33% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 54,859 பேர் குணமடைந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15,35,743 அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,00,000 கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 62,064 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இதுவரையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 22,15,074 அதிகரித்துள்ளது. தற்போது 6,34,945 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரையில் தொற்று காரணமாக 44,386 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் 3,51,710 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 145,865 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரையில் 17,757 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 130,587 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,729 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,111 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 54,166 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 14,147 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,652 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவில் 138,712 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 87,112 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,036 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 93,908 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 80,981 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,198 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானாவில் 57,586 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 22,528 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 637 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று புதிதாக 5,914 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,02,815 அதிகரித்துள்ளது. நேற்று 6,037 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 244,675 உயர்ந்துள்ளது. நேற்று 114 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 5,041 உயர்ந்துள்ளது. தற்போது மாநிலம் முழுவதும் 53,099 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று புதிதாக 976 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 483 பேருக்கும், திருவள்ளூரில் 339 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 310 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தேனியில் 357 பேருக்கும், கோயம்புத்தூரில் 292 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,237,693 அதிகரித்துள்ளது. இதுவரையில் 7,37,864 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,31,237 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 52,49,809 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 166,160 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 27,08,314 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 30,57,470 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,01,857 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 21,63,812 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,92,654 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,001 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 696,681 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 5,63,598 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,621 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 417,200 பேர் குணமடைந்துள்ளனர்.
தமிழகம் உட்பட கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட 8 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் நடத்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். கொரோனாவால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தற்போது தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஊரடங்கு காலத்தில் மாநிலங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் அவ்வப்போது உத்தரவுகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் கொரோனா தொற்று நிலவரம், ஊரடங்கு உத்தரவு, பொருளாதார மேம்பாடு, மக்களுக்கான நிவாரண உதவிகள் போன்றவை தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் அவ்வப்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டம் காலை 10:30 மணி அளவில் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பெய்து வரும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நேற்று ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், வானிலை முன்னறிவிப்புகளை துல்லியமாக கணிக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். மேலும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து வானிலை முன்னறிவிப்புகளை துல்லியமாக கணிக்கும் நிரந்தர அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் கேரளாவின் சார்பில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், வருவாய்த்துறை அமைச்சர் வி சந்திரசேகரன், சுகாதாரத்துறை அமைச்சர் கே கே சைலஜா, தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆலப்புழா மாவட்டத்தில் குட்டநாட்டில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்தும், இடுக்கி மாவட்டம் மூணாறில் ராஜமலை எஸ்டேட்டில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்தும், அங்கு நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கர்நாடகாவில் தற்போது பெய்து வரும் கனமழையால் காவிரியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் ஆய்வு நடத்தினார். கர்நாடகா சார்பில் மாநில உள்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மை, வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டு பிரதமரிடம் தற்போதைய நிலைமை குறித்து எடுத்துரைத்தனர். பீகாரில் பெய்து வரும் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் அதிகாரிகள் பிரதமரிடம் விளக்கினர். கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக அரசு வழங்குகின்ற அனைத்து ஆலோசனைகளையும் மாவட்ட நிர்வாகம் சிறப்பான முறையில் பின்பற்றியதன் விளைவாக கள்ளக்குறிச்சியில் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணி மற்றும் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அத்துடன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், புதிய திட்டப்பணிகள் மற்றும் முடிவடைந்த பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் அளிக்கப்படும் என்றும் கூறினார். திருவாரூர் மாவட்டத்தில் கால்நடைகளை பாதுகாப்பதற்காகவும் நோய்கள் வராமல் தடுப்பதற்காகவும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் கால்நடை மருத்துவத்துறை சார்பாக நடைபெற்ற மருத்துவ முகாமினை அமைச்சர் தொடங்கி வைத்து கால்நடைகளுக்கு தீவனங்கள், மருந்து பொருட்கள் ஆகியவற்றை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருவாரூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு நோய் தொற்று வருவது போன்ற சூழ்நிலை நிலவியதால் கால்நடைகளை பாதுகாக்க மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கால்நடை மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாக கூறினார். கால்நடை பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் கால்நடைகள் இருக்கின்ற இடத்திற்கே மருத்துவர்கள் நேரில் சென்று தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் ரேஷன் கடைகளில் விலையில்லா முகக்கவசங்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், விரைவில் கிராமப்புறங்களிலும் இப்பணி தொடங்கும் என்றும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறினார். நாடு முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்துக்களை கூறியுள்ளனர். இது தொடர்பாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கிருஷ்ண ஜெயந்தி என்ற இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளில் தமிழக மக்கள் அனைவருக்கும் தனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் நல்லொழுக்கத்தையும் நன்மை செய்வதையும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்போம் என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கிருஷ்ண ஜெயந்தி திருநாளை கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் தனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு கூறியுள்ளார். இந்த நல்ல நாளில் பகவத்கீதையின் போதனைகளான அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துதல், பலன் கருதாமல் கடமையை செய்தல், பற்றற்று இருத்தல், எளிமையாக அடக்கத்துடன் வாழ்தல் போன்ற உயரிய கொள்கைகளை அனைவரும் பின்பற்றி வாழ்ந்திட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
இதேபோன்று தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது டுவிட்டர் பதிவில் தமிழக மக்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், புதிய நீதி கட்சியின் நிறுவனர் ஏ சி சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தங்களது கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவித்துள்ளனர். கொரோனா துரித பரிசோதனைகளில் அமெரிக்கா முன்னிலை வகித்து வருவதாகவும் இரண்டாவது இடத்தில் இந்தியா உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் இதுவரை 65 மில்லியன் பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்தியாவில் 11 மில்லியன் பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கொரோனா துரித பரிசோதனையில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தை வகித்து வருவதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று தாம் நம்புவதாகவும் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகைக்கு வெளியே துப்பாக்கியுடன் மர்ம நபர் ஒருவர் சுற்றித் திரிந்ததால் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். அந்த நபர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தால் செய்தியாளர் சந்திப்பை அதிபர் டிரம்ப் பாதியிலேயே முடித்துக் கொண்டார். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 11 அடி உயர்வு. டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு அதிகரிப்பு. தினத்தந்தி. மணிப்பூர் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிஜேபி அரசு வெற்றி பெற்றது. தினமணி. செப்டம்பர் 30 வரை அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக வெளியான செய்திக்கு இந்திய ரயில்வே மறுப்பு தெரிவித்துள்ளது. தினமலர். தொலைதூரம் பயணங்களுக்கு மக்களுக்காக குறைந்த கட்டணத்தில் பேருந்துகள் இயக்கப்படும். தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தினகரன். ஊரடங்கு காலத்தில் காலாவதியான பாலிசிகளை புதுப்பிக்க அவகாசம். ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி அறிவிப்பு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடல்வழி வர்த்தகத்தை மேம்படுத்த அந்தமானில் 10,000 கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய துறைமுகம் அமைக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. எல்லைப் பகுதிகளிலும் தகவல் தொழில்நுட்ப சேவையை வலுப்படுத்த மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாட உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பெரும் வளர்ச்சியடையும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 69.33% அதிகரிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் மேலும் 5,914 பேருக்கு கொரோனா தொற்று. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழகம் உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை. காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். கொரோனா துரித பரிசோதனையில் அமெரிக்கா முதலிடத்திலும் இந்தியா இரண்டாவது இடத்திலும் உள்ளன. அதிபர் டொனால்டு டிரம்ப். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 11 மணிக்கு. வணக்கம்.